Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரோஸ் மில்க் பாப்ஸ்டிக்கல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் பாப்ஸ்டிக்கல் பண்ண போறேன். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது இதில் ஊற்றிடலாம். அப்புறமா சர்க்கரை, இது வந்து கால் கப் இருக்கும். இப்போ இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்ல. இப்போ இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றினா போதும். இந்த பாப்ஸ்டிக்கல் மோல்டில் இதை ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மோல்டில் வந்து இதை ஊற்றிடலாம். இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி 8 மணி நேரம் வச்சுக்கலாம். நம்ம 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஐஸ்கிரீமை வந்து வெளியில் எடுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் மோல்டை வந்து நம்ம அதில் வச்சு நம்ம அந்த தண்ணி கூட அந்த மோல்டை வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணணும்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். வா, எவ்வளவு ஈஸியாக எடுக்க வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்து கீழே தண்ணியை வச்சு டேப் பண்ணதுனால தான் இவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. இப்போ நம்மளுடைய ரோஸ் மில்க் பாப்ஸ்டிக்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் இந்த பாப்ஸ்டிக்கல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.